மக்களே வணக்கம். இன்றைக்கி நான் எப்படி மீன் குழம்பு செய்வேன்னு சொல்கிறேன். ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் முதல்ல வெந்தயம் போடணும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க, கொஞ்சம் சீரகம் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலஞ்சு பூண்டு உரித்து வச்சது கட் பண்ணி போடுங்க. வெங்காயத்தை போடுங்க, நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் போடணும். அஞ்சாறு பச்சை மிளகாய் கீறி வச்சது, அப்புறம் கருவேப்பிலை நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். பக்கத்துலேயே மீன் பொரியுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்ட அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போடுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கண்டிப்பாக போடணும் மீன் குழம்புக்கு, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மிக்சியில் அரைச்ச தக்காளியும் மிளகும் போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு செக் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்துட்டு கொதிக்கணும். இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிடணும். இப்போ நல்லா கொதிக்குதா, இப்போ புளியை ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் மீனை போடணும். மீனை போட்டு ஒரு கொதி வந்த உடனே சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா மீன் உடஞ்சிரும். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். கீரை நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்த கீரை, அப்புறம் மீன் பொரிச்ச மீன் குழம்பு. மீன் வரமாட்டேங்குது. நான் சாப்பிட்டு காட்ட போறேன். கீரை பார்த்தீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.